Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala asyrafil anbiya wa sayyidil mursalin nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in and min pray TV நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களிலே நிகழ்த்தப்படுகின்ற அரபு ஹுத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி பல மாத காலங்களாக பிரே டிவியின் ஊடாக நடைபெற்று வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் அந்த ஹுத்பாக்களை மொழிபெயர்ப்பதற்காக வேண்டி கலையகத்தில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவின் அதாவது முதலாவதாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவையும் இரண்டாவதாக ஏனைய புனித ஸ்தலங்களுடைய ஹுத்பாக்களையும் மொழிபெயர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் என்னோடு சேர்ந்து மொழிபெயர்ப்பதற்காக வேண்டி ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹதரத் அவர்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேர்கள் சார்பாக பிரே டிவி சார்பாக அவர்களை சலாம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அடிப்படையில் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை அதனுடைய முதல் பகுதியை ஷேக் ஆஷிக் அவர்கள் தற்போது நேர்களுக்கு மொழிபெயர்த்து வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஷேக் பந்தர் பலீல் ஹஃபிழுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அல்லாஹுவை பற்றிய ஒரு அழகான சுருக்கமான ஹுத்பாவாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய வல்லமை, குதிரத், அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய விடயங்களை பொறுப்பு சாட்டுவதால் கிடைக்கின்ற பலாபலன் கண்ட தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மூமிங்களே ஒரு ஒரு அறிவுடைய சிறப்பே எதனை நாம் அறிகிறோமோ அந்த சாராம்சத்தை வைத்து தான் அமையும். அறியப்படும் விடயம் சிறப்பாக அமைந்தால் அந்த அறிவுக்கும் மதிப்புண்டு. அதேபோன்று அறிவுகளிலே கலைகளிலே மிக சிறந்ததன் அல்லாவை பற்றிய அறிவு, ஏகத்துவ அறிவு. அல்லாதான் வணக்கத்துக்குரிய இறைவன், அவன் நன்றி மனப்பான்மை, நன்றி செலுத்தப்பட வேண்டியவன், புகழப்பட வேண்டியவன், அவன் மகத்துவப்படுத்தப்பட வேண்டிய தூய்மை மிக்க அரசன், அவன் நித்திய ஜீவன், அவன் கண்ணியம் கௌரவத்துக்கு சொந்தக்காரன். அதேபோன்று அவனுக்கு அவனை இலாகாக, அவனை இறைவனாக, அவனுக்கு முன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் கடமையான ஒரு விடயம். அவன் ஆரம்பம் துவக்கம் இல்லாத முதன்மையானவன், முடிவில்லாத இறுதியானவன். அவனுக்கு ஒப்பான உவமையுள்ள அவன் போன்ற எல்லா விடயங்களை விட்டும், ஒப்புவமைகளை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன், மகத்துவமானவன். அதேபோன்று சிந்தனையால், நம்முடைய ஆய்வால், நம்முடைய முடிவுகளால், தீர்ப்புகளால், கற்பனையால் அவனை நாம் விளங்க முடியாது. யூகங்கள் அவனை யூகித்து கொள்ள முடியாது. சிந்தனைகள் அவனை சரியாக புரிய முடியாது. படைப்பினங்கள் யாரும் அவனுக்கு ஒப்பாக முடியாது. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று சொல்லிவிட்டு சூரா பக்கரா 255 ஆயத்தில் குர்சியுடைய பகுதி. அவர்கள் அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு அற்பமான சொற்பமான விடயத்தை கூட அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் யாருக்கு எந்த விளக்கத்தை எந்த அளவு கொடுக்கிறானோ அதை தவிர. அதே போன்று சூரா தாஹா 110 அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எந்த விதமான அறிவையும், யதார்த்தத்தை பற்றி புரிய முடியாது. ஹதீஸ் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஓதுகின்ற ஒரு துஆ, ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். நபி அவர்கள் ஓது, சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், லா உஹ்ஸி ஸனான் அலைக், உன்னை நான் புகழ்ந்து முடிக்க முடியாது, மட்டிட்டு பாராட்டி புகழ்ந்து கரை காண முடியாது. நீ உன்னை எப்படி பாராட்டி இருக்கிறாயோ அது போன்றுதான் நீ இருக்கிறாயே தவிர நாங்கள் பாராட்டி முடிக்க முடியாது. அல்லாஹ் அனைத்து பரிபூர்ணமான தன்மைகளுக்கும் உரித்தானவன். அவன் மகத்துவமான வல்லமை மிக்க தன்மைகளை பொதிந்தவன். முழு படைப்பினங்களும் அவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, கண்ணியப்படுத்துகின்றன, அடிபணிகின்றன, அவனை பயந்து அஞ்சு நடக்கின்றன என்று சொல்லிவிட்டு சூரா இஸ்ரா 111 வசனம், அதாவது நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எந்த விதமான குழந்தைகளையும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை, குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை. அதேபோன்று அவனுக்கு அவனுடைய ஆட்சியில் இணைகள் கிடையாது, துணைகள் யாரும் கிடையாது. தனித்து ஆட்சி புரியக்கூடியவன். அவனுக்கு எந்த விதமான பொறுப்புதாரிகளும் உதவியாளர்களும் கிடையாது. அவனுக்கு இயலாமையின் காரணமாக அவனுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது என்பதனால் சைட் சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. அதேபோன்று நீங்கள் எப்பொழுதும் அந்த அல்லாவை அதிகமாக தக்பீர் செய்து சொல்லிக் கொண்டே இருங்கள், பெருமைப்படுத்தி கொண்டே இருங்கள் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு, பொதுவாக முழு ஜீவராசி படைப்பினங்களும் அண்ட சராசரங்களும் ஆகாயம் அனைத்து பகுதிகளில் உள்ள படைப்பினங்களும் அல்லாவை துதிக்கின்றன. அவனுடைய ஆட்சிக்கு முன்னால் அனைத்து ஆட்சிகளும் அப்படியே சரணடைந்து அடிபணிந்து விடுகின்றன. உலகத்தில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. சூரா இஸ்ரா 44 வசனம். அதேபோல் சூரா ஹதீதுடைய 1 வசனம், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வை துதிக்கின்றன, அவன் கண்ணியமானவன், சக்தி மிக்கவன், அவன் ஞானி. அதேபோன்று நாம் அவனையே தொழுகிறோம்.
அவனுக்கே நாங்கள் சுஜூத் செய்கிறோம், அவனின் பக்கமே நாங்கள் விரைகிறோம், அவனே நாங்கள் நாடி அவன் பக்கம் பிரயத்தனம் கொண்டு நாங்கள் விரைந்து அவன் பக்கம் தேட்டம் கொள்கிறோம். அவனையே ஏகத்துவம் ஏகனாக ஏற்று நாங்கள் வணங்குகிறோம். அவனுக்கு மாத்திரம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை முன்வைக்கிறோம் என்று ஹத்தீப் சொல்லிவிட்டு சூரா அன்ஆம் 162 வசனங்களை ஓதினார்கள். அதாவது வஜ்ஜஹத்தில் வரக்கூடிய வார்த்தை போன்ற அந்த குர்ஆன் வசனம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயம் என்னுடைய தொழுகை, என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், உம்ரா ஹஜ், என்னுடைய கிரியைகள், அந்த குர்பான்கள், உத்ஹியாக்கள், அதே போன்று நான் வாழ்வதும் மரணிப்பதும், என்னுடைய வாழ்க்கை மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அகிலத்தாருடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவனுக்கு எந்த விதமான இணை கூட்டாளிகளும் இணையாளர்களும் கிடையாது. அப்படித்தான் நான் ஏவப்பட்டுள்ளேன், அல்லாஹ்வை ஒருவனாக வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளேன், நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுமாறு கட்டளை எடுக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே சரணடைந்து கட்டுப்பட்டு விடுகின்றன. அதன் மூலம் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு ஆன்மாக்களும் மன அமைதி பெறுகின்றன. அவன் அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொண்டு புத்திகள் அறிவுகளுக்கெல்லாம் ஒரு இன்பம் ஏற்படுகின்றன. அதன்போடு முழு படைப்பினங்களும் முற்றுமுழுதாக அவன் பக்கமே தேவையுறுகின்றன, தேவையுள்ளவர்களாக இருக்கின்றன. எப்படி அது நடக்க முடியாது, எப்படி தேவைகிற முடியாது, அவன்தானே அதை உருவாக்கினான், அவன்தானே ஆரம்பத்தில் எல்லாம் அதை படைத்தான், அந்த இறைச்சகன் தானே மரணத்துக்கு பின்னால் மீண்டும் மறுமையிலே அதை மீண்டும் எழுப்புவான், அவன் அதை அந்த படைப்பினங்கள் ஆரம்பத்தில் படைத்தது போன அவன்தானே அந்த படைப்பினங்களை மீண்டும் எழுப்ப இருக்கிறான். எல்லா படைப்பினங்களும் தன்னுடைய ஆசை ஆதரவு விடயங்களில் எல்லாம் அவன் பக்கமே நம்பிக்கை கொண்டு அவனையே நம்பி நடக்கின்றன. அதே போன்று எல்லா விதமான சோதனைகளிலும் அவன் மூலமே பாதுகாப்பு தேடுகின்றன. எல்லா விதமான சிரமமான நெருக்கடியான அசம்பாவிதங்களின் பொழுதும் அவன் பக்கமே திடுக்கிட்டு கொண்டு ஓடுகின்றன. அதே போன்று பொதுவாக யாருக்கு ஒரு அன்பர் இல்லையோ, ஒரு நேசன் இல்லையோ, அவர் வாழ்க்கையுடைய சுவையை இன்பத்தை சுவைக்க முடியாது. எனவே அந்த அந்நண்பனின் பக்கம் தன்னுடைய கவலைகள் மன வருத்தங்கள் வரும் பொழுது, நிம்மதி அடைவதற்கு ஆதரவு அடைவதற்கு இல்லாத பொழுது அவர் வாழ்க்கையை இன்பத்தை அடைய முடியாது. எனவே அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹத்தீப் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நான் படைத்த படைப்பினங்களை பாதுகாக்கிறான். அதே போன்று அவன் உருவாக்கிய படைப்பினங்களுக்கு தன்னுடைய முழு பாதுகாப்பையும் வழங்குகிறான். தன்னுடைய இறை நேசர்களை பாவங்களில் விழுவதை விட்டும் அழிந்து நாசமாகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே போன்று அவர்களோடு அல்லாஹ் அனைத்து விடயங்களிலும் அசையா வஸ்துக்கள் அசையக்கூடிய அனைத்து விடயங்கள் மூலம் அல்லாஹ் மக்களோடு அந்த வஸ்துக்கள் விடயத்திலே அல்லாஹ் அன்பு காட்டுகிறான். அல்லாஹ் அவன் மிருதுத்தன்மை நலவு நாடக்கூடியவன். அவனுடைய அறிவு அனைத்து இரகசிய பரகசியங்களையும் சூழ்ந்தறிந்ததாக இருக்கிறது. எல்லா உள்ரங்கங்களையும் மறைவான விடயங்களையும் ஆழமாக அறிந்திருக்கிறான். அவன்தான் பொறுப்பு சாட்டப்படுவதற்கு சிறந்தவன், விடயங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு வக்கீல். அதே போன்று எல்லா விதமான மேலெண்ணங்களும் அல்லாஹ்வின் மூலம்தான் தொடர்புபடும் செயல்படும் சீராகும். அதே போன்று எல்லா படைப்பினங்களும் எல்லா படைப்பினங்களுடைய அதாவது படைப்பினங்களுடைய உடல்கள் எல்லாமே அவன் பக்கமே மேலுகின்றன சொல்லி சூரா முஸ்லிமுடைய 9வது வசனத்தை ஓதினார்கள். அவன் கிழக்கு மேற்கூடிய இறைச்சகன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, அவனையே நீங்கள் பொறுப்புதாரியாக பாதுகாவலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ் உள்ளங்களுடைய குறைபாடுகளை உடலில் உள்ள குறைபாடுகளை அடைக்கக்கூடியவன். அதே போன்று அல்லாஹ் இழிவு அதே போன்று தன்மைகள் பண்பாட்டில் உள்ள குறைகளை அழைப்பதன் மூலம் நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவன். அதே போன்று செய்கின்ற நன்மைகளுக்கு அல்லாஹ் கூலிகளை வாரி வழங்கக்கூடியவன். மேலும் ஏழைகள், சோதிக்கப்பட்டவர்கள், மனமுடைந்தவர்கள் இவர்கள் விடயத்தில் அல்லாஹ் பல கூலிகளை, மனவருத்தம் கவலைகள் ஏற்படும் பொழுது கூலிகளை அள்ளி வாரி வழங்கக்கூடியவன். அதே போன்று எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதனால் தான் ஓதினார்கள். ரப்பி ஃபிர்லி வர அம்னி வஜிபுர்னி என்ற அந்த வார்த்தை, வஜிபுர்னி என்னை மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, என்னுடைய குறைகளை நீ அடைப்பாயாக. அஹ்மத் அபுதா திருமி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதே போன்ற காரியங்களை அல்லாஹ் நிர்வகிக்கின்றான், படைக்கிறான், படைப்பினங்களுக்கு உணவளிக்கிறான், கட்டளை பிறப்பிக்கிறான், தடைகளை விதிக்கிறான், ஹயாத்தாக்குகிறான், மௌத்தாக்குகிறான், உயிர்ப்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றுகிறான், தீர்ப்பு செய்கிறான், காரியங்களை செவ்வனை நிறைவேற்றுகிறான், இரவு பகலை மாறி மாறி கொண்டு வருகிறான். சூரா ரஹ்மான் 29வது வசனத்தில் உள்ளார்கள், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனிடமே தன்னுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவன் ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் எத்தனை என்று எண்ணி அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துடைய எண்ணிக்கை தெரியும். அதே போன்று எல்லா விடயங்களையும் தன்னுடைய அருளால், தன்னுடைய ஞானத்தால், சைபுத்தன்மையால் தாராளமாக சூழ்ந்திருக்கிறான். மனிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கேட்கக்கூடியவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுவான், ஏழைகளுக்கு போதுமான அளவு உதவி செய்வான். ஒரு ஞாபகத்தை நாம் அடைவதற்கு தகுதி பெற முன்னாலே அந்த ஞாபகத்தை அல்லாஹ் தந்து விடுவான். அதே போன்று எந்த விதமான என்ன கைமாறுகளும் இல்லாமல் பிரதி உபகாரங்கள் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு பல உபகாரங்களை செய்திருக்கிறான். அவனை பொதுவாக நாம் துவா கேட்கும் பொழுது எந்த விதமான தடைகளும் நமக்கு நேரடியாக கேட்கலாம். அதே போன்று எந்த வேண்டுகோளும் அவனுடைய நஷ்டத்தை உண்டு பண்ண நாம் என்ன எதை வேண்டினாலும் அது நமக்கு நஷ்டத்தில் முடியாது. அதே போன்று நாம் ஏதாவது முயற்சித்து பாடுபட்டு அமல் செய்யும் பொழுது அது அழிந்து போகாது. அல்லாஹ் அவன் உன்னதமான உயர்ந்தவன் என்றால் நமக்கு நெருக்கமானவன். அதே போன்று அல்லாஹ் உயர்ந்தவன் தான், அவன் நெருக்கமாக இருக்கிறான். நெருக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் தாழ்ந்தவன் அல்ல, அல்லாஹ் உயர்ந்தவன் தான். எனவே நாம் பொதுவாக ஹத்தீபர் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அவன் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பை செவிப்படுப்பான். நீங்கள் ரகசியமாக உரையாடினால் உங்களுடைய ரகசியத்தையும் அல்லாஹ் அறிவான். அதே போன்று உங்களுடைய தேவைகள் நீங்கள் அவனிடம்தான் வெளியாக்கு தேவைகளை வெளிப்படுத்தி சொல்லி காட்டுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கின்ற விடயங்களை அல்லாஹ்விடம் முன்வைக்கிறீர்கள். அதே போன்று உங்களுடைய கவலைகளின் பொழுது அல்லாஹ் பக்கம் முறையீடு செய்கிறீர்கள். உங்களுடைய கவலைகள் துக்கங்களின் பொழுது அந்த அல்லாஹ்விடத்தில் அதை நீக்குமாறு வேண்டிக் கொள்கிறீர்கள். எல்லா காரியங்களிலும் அந்த அல்லாஹ்விடம் தான் நீங்கள் உதவி பெறுகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருள் பொக்கிஷங்களிலிருந்து அல்லாஹ்விடம் கேட்கிறீர்கள். அதே போன்று எந்த அளவு கேட்கிறீர்கள் என்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அவற்றை தர முடியாது. அந்த அளவு தாராளமான சக்தி உள்ள அல்லாஹ்விடம் தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த அளவு கேட்டாலும் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ஆயுளை அபிவிருத்தி செய்கிறான், உடல் ஆரோக்கியத்தை தருகிறான், ரிஸ்களை விஸ்தீர்ணம் ஏற்படுத்துகிறான், அடைபட்ட வாசல்களை நமக்காக அல்லாஹ் திறந்து தருகிறான், மூடி கிடக்கின்ற விடயங்கள் எல்லாம் திறந்து தருகிறான். அதே போன்று நம்முடைய கையிலே வானம் பூமிகளுடைய அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வானம் அந்த பொக்கிஷங்களுடைய திறவுகோள்களை வைத்திருக்கிறான். பொதுவாக எந்த அளவு அல்லாஹ் கேட்பதற்கு அனுமதித்திருக்கான் அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எப்பொழுது நீங்கள் நாடினாலும் உங்களுடைய துஆவை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம். அந்த துஆவின் மூலம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளுடைய கதவுகளை நீங்கள் திறக்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள் மலையை நீங்கள் பொழிய வைக்கலாம். எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தாமதிக்கும் பொழுது நீங்கள் நிராசையாக கூடாது. அவர்கள் அல்லாஹ் தாமதிக்க வைப்பதென்பது நிராசையாகுவதற்கல்ல, ஏனென்றால் நமக்கு கிடைப்பதெல்லாம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான் கிடைக்கும். எப்பொழுது நமக்கு அல்லாஹ் ஒரு துவாவை ஏற்றுக்கொள்வதை தாமதிக்கிறானோ தாமதமாகிறதோ அது என்ன அர்த்தம் என்றால் கேட்பவருக்கு அதை விட உன்னதமான மகத்துவமான கூலியை கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் தாமதிக்கிறான். கேட்டதை விட சிறந்ததை கொடுக்க. அதே போன்று ஆதரவு வைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பரிபூர்ணமான கொடைகளை வழங்குவதற்குத்தான் அல்லாஹ் அப்படி தாமதிப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படித்தார்கள். யாருக்கு செய்வதறியாது அடைபட்டு எங்கு செல்வது என்ன செய்வது தடுமாறிக்கொண்டு வாசல்கள் எல்லாம் அடைபட்டவர்களுக்கு அல்லாஹ்தான் உதவியாளன். அதே போன்று யாருக்கு எந்த விதமான தந்திரோபாயங்களையும் கையாள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவன்தான் தடுமாறக்கூடியவர்களுக்கும் வழிகாட்டியன்னு சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அதே போன்று ஏதாவது பாவங்கள் செய்தால் மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்குரிய அமல்களுடைய வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அல்லாஹ் தனக்கும் அடியானுக்கு மத்தியில் எந்த விதமான திரையும் ஏற்படுத்தவில்லை, நேரடியாக அல்லாஹ்வோடு உரையாடலாம். அதே போன்று நமக்காக வேண்டி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் சென்று சிபாரிசு செய்கின்ற ஒரு சிபாரிசுக்காரரும் அவசியப்படாது, அப்படியான தேவையும் கிடையாது. அதே போன்று நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் தௌபா செய்கின்ற பொழுது அந்த தௌபாவை அல்லாஹ் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வான். அதே போன்று அவசரமாக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், சந்தர்ப்பங்களை வழங்குவான். அதே போன்று அல்லாஹ் நீங்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் பாவம் செய்கிறீர்கள் மீள்கிறீர்கள் இதை கூட அல்லாஹ் குறையாக பேச மாட்டான். என்ன பாவம் செஞ்சு என் பக்கமே வாரியா என்று அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அதே போன்று அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கு ஒரு நன்மை தருகிறார். ஒரு செய்ய நினைத்த பாவத்தை விடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதே போன்று நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் ஒரு பாவம் தான் எழுதப்படும், ஆனால் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான் என்று சொல்லிவிட்டு யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ எவ்வளவு பாதுகாப்பு அதிகாரம் உள்ள ஒரு அரசனாக இருக்கிறாய், பேரரசனாக இருக்கிறாய், நீ எவ்வளவு உயர்ந்த மகத்துவமான கண்ணியமான இறைச்சகனாக இருக்கிறாய், நீ பெருமைக்குரியவன், கீர்த்தி மாண்புக்குரியவன், பெருமைக்குரியவன், புகழுக்குரியவன் என்று சொல்லிவிட்டு யா அல்லாஹ் ஒரு மனிதரை இழிவுபடுத்துவதும் உன்னுடைய கைவசம் தான், உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. உன் மூலம்தான் ஒருவருக்கு கண்ணியமும் அடைய முடியும். உன் பக்கம்தான் தேட்டம் கொள்ள வேண்டும். உன்னை கண்டுதான் உன்னைத்தான் பயப்பட வேண்டும். உன்னை ஏகத்துவப்படுத்துவதென்பது அது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும், கொள்கையாக இருக்க வேண்டும். உன்மீதே நம்முடைய சகல காரியங்களிலும் நாம் உறுதி கொள்ள வேண்டும். உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், உன்னுடைய திருப்தியை நாங்கள் ஆசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சூரஃபாத்திஹா 5வது வசனத்தோடு முதலாவது ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். உன்னையே வணங்குகிறோம்,
உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்திக்பார் செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்துபாவுக்கு ஷேக் பந்தர் பலீலா ஹஃபிலவுல்லா அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். ஆம்லையர்களே, அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல் ஹராம் காபாவுடைய இரண்டாவது ஹுத்துபாவும் அந்த தலைப்பின் தொடராக அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஒரு மனிதன் அறிவதென்பது அது அவனுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும், தடமாறக்கூடியவர்களுக்கு நேர்வழியாகவும், அல்லாஹ்வின் பால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இறைவனை பற்றி ஒரு அடியான் தெரிந்திருப்பது அமைந்திருக்கிறது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சந்தோஷம், இன்பம், மன நிம்மதி, சுகண்டியான வாழ்க்கை, இது அனைத்துமே எங்களால் சொல்ல முடியாத இன்பமெல்லாம் அல்லாஹ்வை ஒரு அடியான் அறிந்து கொள்வதிலும், அல்லாஹ் ஒருவன் என்று அல்லாஹ்வை நாங்கள் நிரூபிப்பதிலும், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலும் தான் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் தங்கியிருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான தன்மைகள், அல்லாஹ்வுடைய கண்ணியங்கள், அல்லாஹ்வுடைய கீர்த்திகளை அறிந்தான் என்றால் அல்லாஹ் அவன் மீது செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள், அல்லாஹ் எவ்வளோ பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்பதை அறிந்தான் என்றால் ஒரு அடியான் மிக அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக, தன்னை விட, தனது குடும்பத்தை விட, மனைவிமார்களை விட, பிள்ளை குட்டிகளை விட அவன் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய நேசம்தான் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அது அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் பக்கரா 165வது வசனத்தில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிப்பார்கள், விரும்புவார்கள், அன்பு வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், மூன்று விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ, மூன்று விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள், ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். மூன்று உணர்வுகள் யாரிடத்தில் உண்டாகும், முதலாவது அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை விடவும் ஒருவருக்கு அன்புக்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எல்லோரை விடவும் நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அப்போது ஈமானுடைய சுவையை ஒருவர் சுவைப்பார். இரண்டாவது, ஒரு மனிதன் இன்னுமொரு மனிதனை அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்க வேண்டும், உலகத்துடைய லாபங்களுக்காக இன்றி அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். மூன்றாவது, ஒருவர் ஈமான் கொண்டதன் பின்பு இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்கிற போது மீண்டும் அவர் குஃப்ருக்கு செல்வதை, மீண்டும் இறை நிராகரிப்புக்கு அவர் செல்வதை, உலகத்தில் வாழக்கூடிய ஒருவர் நெருப்பில் போடப்படுவதை எவ்வாறு வெறுப்பாரோ அவ்வாறு இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் மீண்டும் குஃப்ரின் பால் செல்வதை அவர் வெறுக்க வேண்டும். இந்த மூன்று அடையாளங்களும் ஈமானை சுவைப்பதற்கான அடையாளம். புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸ் ஆகும். ஒரு அடியான் அல்லாஹ்வை நேசிப்பதென்றால் அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு அடியான் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை எடுத்து நடக்க வேண்டும், அவனினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், எப்போதும் அவனை திக்ர் செய்ய வேண்டும், அவனுடைய பேரை திருநாமங்களை பிரஸ்தாவிக்க வேண்டும். ஏன்? ஒரு எந்த மனிதன் உலகத்தில் எதை அதிகமாக நேசிப்பாரோ அதைத்தான் அதிகமாக பேசுவார், எதை அதிகமாக விரும்புவாரோ அதை பற்றி தான் அதிகமாக பேசுவார். எனவே எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்றால் நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஹதீஸில் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் என்னை திக்ர் செய்யும் காலமெல்லாம், திக்ர் செய்யும் போதெல்லாம் நான் அந்த அடியானோடு இருக்கிறேன். புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸ். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி விளங்கினால் அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்ற நற்செய்தியை விட வேறு என்ன இருக்கிறது என்று ஹதீபார்கள் சொல்கிறார்கள். அந்த விடயத்தை சொல்லி இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று தூண்டி முழுமையாக அவர்கள் அந்த இரண்டு ஹுத்பாக்களிலிருந்தும் அவர்கள் விடைபெற்று துவாவோடு அந்த இரண்டு ஹுத்பாக்களையும் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் இரண்டாவதாக நாங்கள் மஸ்ஜிது நபவியுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் விளம்பர இடைவேளை.